அச்சத்தோடு எந்த நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னா திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்தப்பல்ல. தயவு செய்து நீங்க நல்லா நினைச்சுக்கணும். ஜெயலலிதா உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதாவுக்கு தான் புரியல. நம்ம வெக்க கேடு நம்ம கெட்ட கேடு. இப்ப ஜெயலலிதா முதலமைச்சர், அவங்க தான் அருகுகோட்டையில சொல்லியிருக்காங்க திமுக தான் காரணமா. எமர்ஜென்சி நேரத்துல தான் நெருக்கடியான இருந்துச்சு பாருங்க, திமுக ஆட்சியை கலைச்சிட்டு நெருக்கடிகள் ஆட்சி இருந்துச்சு பாருங்க. அப்போ தர வருத்து தரப்பட்டுச்சு. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாங்க. அப்ப செம்பரம்பாக்கம் ஏரியை தொடர்ந்து மக்கள் பல குடும்பங்கள் தானா நாங்க அப்ப வந்து பார்த்தாங்கன்னா விரைவில் போய் பார்த்துட்டு விட்டாங்க. ஆர்கே நகர் தொகுதியில போய் மக்களை சந்திக்காத வக்கற்ற ஒரு வகையற்ற ஒரு ஆட்சி ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு அதையெல்லாம் மூடி மறைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு திட்டமிட்டு ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை ஜெயலலிதா என்று எடுத்து வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஜெயலலிதா பதில் சொல்லக்கூடிய காலம் மிக விரைவில் வரவிருக்கிறது என்பது நான் இங்கே அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை இந்த மதுரை மாவட்டத்தில் இருந்து நான் தொடங்கி இருக்கிறேன். கிழக்கு பகுதிக்கு போனேன், அதற்கு பிறகு மேலூர் பகுதிக்கு போனேன், இப்ப இங்க உங்களுடைய தெற்கு பகுதிக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஹீரோவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை அமர்ந்திருக்கிறது. எனவே மக்களை மீட்கக்கூடிய மக்களை இருட்டிலிருந்து மீட்க, இருளிலிருந்து மீட்க, பல்வேறு கொடுமைகளிலிருந்து மீட்க பல்வேறு திட்டங்கள். உதாரணமாக காஞ்சியில பட்டு பூங்கா, நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கி, தனித்தனியே ஜவுளி ஆலயம். அது மட்டும் இல்ல, அதற்கு கை சின்னத்திற்கு நீங்கள் ஆலயம் தந்திட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உரிமையோட வந்திருக்கிறோம், உணர்வோட வந்திருக்கிறோம், உறுதியோட வந்திருக்கிறோம். தேர்தலுக்காக மாத்திரம் வந்து போகக்கூடியவங்க நாங்கள் இல்ல. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களோட இருக்கக்கூடியவங்க நாங்க. எனவே அந்த உரிமையோட வந்திருக்கிறோம். சில பேர் வருவாங்க தேர்தல் நேரத்தில் மாத்திரம் வந்து அப்படி ஹெலிகாப்டர் இறங்கி தலை விமானத்துல வந்து பறந்துட்டு போயிடுவாங்க. தேர்தலுக்கு தேர்தல் வருவாங்க, அதுல வந்து திருடாலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. வானத்தை கிணிப்போம், வைகுண்டத்தை காட்டுவோம், அதுல கூட கைதாக திணிப்போம்னா சொல்லுவாங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பூமையை பெறுவானே சொல்லுவாங்க. அது மாதிரி பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா, போக்கத்த பசங்கடான்னு ஒரு பழமொழி உண்டு. இதோட கையில் இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை நான் வாய்ப்பிடுத்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச மாட்டேன். ஜெயலலிதா மாதிரி ஏன்னா கலைஞருடைய மகன் தான். குடும்பங்களுக்கு ஆதாரங்களும் நான் பேசுவேன். தேர்தல் அறிக்கை 2006 தேர்தல் அறிக்கை கலைஞர் வெளியிட்டப்போ அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 2006 நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் யார் கதாநாயகர்னு கேட்டீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை தான், கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தான். இப்போ ஹீரோ மட்டும் இல்ல, சூப்பர் ஹீரோ அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க. நான் காவல்துறையோ அதிகாரிகளையோ குறை சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடறீங்க. அவங்க நல்லவங்க தான், நல்லவங்க தான். ஒரு சிலர்கள் இருக்கிற அது வேற. மே காவல்துறை உலக அளவிலே ஸ்காட்லாண்டுக்கு பிறகு ரெண்டாவது இடம். எப்ப தெரியுமா? கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்போ. இப்ப காவல்துறைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. 2006 மே மாசம் நடக்கிற தேர்தலில் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போது, கலைஞர் தான் முதலமைச்சராக நான் மதுரைக்கு கொண்டு வருவேன். மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாழாகிறது, தமிழருடைய பண்பாடு சீரழிக்கிறது. பச்சிளம் குழந்தைகளுக்கெல்லாம் மதுவை ஊற்றி கொடுத்து வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை இந்த டாஸ்மாக் கடைகளால் வந்திருக்கு என்பதை வாட்ஸ்அப்ல பாக்குறாரு. சில கல்லூரியுடைய மாணவ மாணவர்கள் குடிச்சிட்டு ரோட்ல டான்ஸ் ஆடுற காட்சியை பத்திரிகைகள்ல டிவியில பாக்குறாரு. வேதனடைந்த கலைஞரவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆக வெளியிட்ட உடனே சசிபெருமாள் கோபாலபுரத்திற்கு வருகிறார். வந்து கலைஞரை வந்து சந்திச்சு கை கொடுத்து நன்றி சொன்னார். எத்தனையோ தலைவர்கள் போராடுறாங்க, நானும் போராடுறேன், எத்தனையோ கட்சிகள் போராடுது. அப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றும் சொல்றீங்களே, ஏன்னா நீங்க சொன்னதை செய்யக்கூடியவங்க, செய்யறதுதான் சொல்லுவீங்க, அதனால நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்னார். காங்கிரஸ்
காரணம் இந்திய முஸ்லிம்கள் படுகொலை மக்கள் கட்சி புதிய தமிழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் துணையோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக இன்னும் பெருமையா குறி பேசணும்னா தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார். மீட்டிங் வந்திருக்கிறப்போ இல்லையா மீட்டிங் தானே